கோதுமையும் வெள்ளை சக்கரைக்கு பதிலாக வெள்ளமும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. வணக்கம்ங்க, சம்மந்தி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம வந்து கிறிஸ்மஸ் ஃப்ளாக் தான் பார்க்க போறேங்க. நான் இன்னைக்கு வந்து அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேங்க. வாங்க, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு வரலாம். அம்மா கிச்சன்ல வடை போடுறதுல பிஸியா இருக்காங்க. இதோ சுட சுட உளுந்து வடைங்க. மாப்பிள்ள வந்திருக்கு. எப்பவுமே மாப்பிள்ள வந்தாவே ஏதாவது ஒரு ஸ்பெஷல். இன்னைக்கு உளுந்து வடைன்னு சொல்லிட்டு செஞ்சிருக்கேன். அம்மாவுக்கு ஷேப் சரியா வரல, பட் இருந்தாலும் நான் சாப்பிட்ட ஒரு ரவுண்டு ரொம்ப எம்மியா இருக்குங்க. வாங்க, உளுந்து வடை எல்லாரும் சாப்பிடலாங்க. இன்னைக்கு கிறிஸ்மஸ் டேங்க. இன்னைக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் எல்லாம் பாப்பா வந்து சௌமி வந்திருக்கிறா. எங்கள் வீட்டில் அவரு கிறிஸ்டியானிட்டி பிலீவ்ஸ் ரொம்ப அதிகம். அவருக்கு எப்பவுமே இருப்போம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அந்த மாதிரி சொல்லுவார். தேவன் உன்னுடன் இருக்கிறார் அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன வேர்டையும் பைபிளில் இருக்கிறதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பார். எப்பவும் கொஞ்சம் இதாக இருக்கிற சமயமெல்லாம் நம்மளுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. எதோ அந்த மாதிரி அந்த வார்த்தைகள்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே எந்த ஒரு நாள் ஒரு ஏதாவது சர்ச்சை பார்த்தா கூட டக்குன்னு ஒன்று ஷூ விட்டுட்டு உடனே ப்ரேயர் பண்ணிக்குவார். அந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்கிறது அவரோட அப்படின்னு அது சொல்லலாம். அது நாங்கள் எல்லாருமே அதை சப்போர்ட் பண்ணுவோம். நான் மட்டும் இல்லை, எங்கள் அக்கா பசங்க அவங்களும் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கு கூட எங்கள் அக்கா பையன் வந்து கேக் கொடுத்து அவங்களுக்கு வந்து க்ரீட்டிங்ஸ் சொல்லிட்டு போனாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் ஸ்வீட் கொடுத்து கேக்கெல்லாம் கொடுத்து எல்லாம் சொல்லிட்டு போனாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து அவங்க எங்கள் சம்பந்தி அவங்க வந்திருக்காங்க, மாப்பிள்ள குழந்தையெல்லாம் வந்திருக்காங்க. இன்றைக்கி அவர் ஸ்பெஷலாக கேக் கொண்டு வந்திருக்கான். உளுந்து வடை அவங்களுக்கு பிடிக்கும், அதனால் நான் உளுந்து வடை செஞ்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அத்தையும் மாமாவும் அண்ணன் கூடயும் அப்பா கூடயும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கிறிஸ்மஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ளம் கேக் செஞ்சுருக்கேங்க. அதாவது இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் கேக்னு கூட சொல்லலாம். ஒரு நார்மலான ஒரு ரொம்ப சிம்பிளான ரெசிபி நினச்சி தான் அட்டன் பண்ணேன். பட் கொஞ்சம் வந்து சொதப்பி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கொண்டு வந்துட்டாங்க. அந்த வீடியோ வந்து நீங்கள் இப்போ பாருங்கள். இதுதாங்க என்னோடய ஸ்பெஷல் கிறிஸ்மஸ் கேக். இந்த கேக்கில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மைதாவுக்கு பதிலாக கோதுமையும் வெள்ளை சக்கரைக்கு பதிலாக வெள்ளமும் சேர்ந்து பண்ணியிருக்கேங்க. இந்த ரெசிபி எனக்கு ஷேர் பண்ண என் ஃப்ரெண்ட் அனுஜோஸ் பவித்ரா என்னோடய சிஸ்டருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் சொதப்பி கொஞ்சம் நல்லா கொண்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். வாங்க, இது இன்னும் எப்படி பண்ணனு பார்க்கலாம். கேக் செய்யறதுக்கு முதல் நாளே இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் ஊற வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இதுக்கு நான் சேர்த்துருக்க பொருள்னு பார்த்தீங்கன்னா செரி பழம், பேரிச்சம்பழம், டியூட்டி ஃப்ரூட்டி, ட்ரை கிரேப்ஸ், உலர் திராட்சை, அதாவது ரெண்டு கலருங்க, பிளாக்கும் கோல்டன் கலர், இந்த ரெண்டு கலரும் சேர்த்திருக்கேங்க. மொத்தம் இந்த அஞ்சு ஃப்ரூட்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டம்ளர் ஆரஞ்சு ஜூஸ் மட்டும் இதில் சேர்த்திட்டேங்க. இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நைட் ஃபுல்லாக இது ஊற வைக்கிற அளவுக்கு பார்த்துட்டேங்க. இதுக்கு பதிலாக கிரேப் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. நான் இன்றைக்கி ஆரஞ்சு ஜூஸ் தான் எடுத்திருக்கேங்க. அடுத்த நாள் நான் கேக் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. இதுக்கு வந்து ஒரு கப் அளவு வெள்ளமும் ஒரு டம்ளர் தண்ணியும் சேர்த்திட்டேங்க. இது வந்து நல்லா தண்ணியில் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. அவங்க ஒயிட் சுகர் சொன்னாங்க, பட் நான் வெள்ளம் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டேங்க. ஓரளவுக்கு திக்காகவும் இல்லாமல் ஓரளவுக்கு லைட்டாகவும் இல்லாமல் பார்த்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு ஊற வச்சுருந்தேன் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சுங்க. இது கூட வந்து இந்த வெள்ளம் வந்து ஆறுனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஊற்றி நல்லா கலக்கி வச்சுட்டேங்க. இது எதுக்குன்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இதுக்கு கொஞ்சம் இறங்குங்க இந்த ஃப்ரூட்ஸ் கூட, அதனால் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டு நல்லா எடுத்து வச்சுட்டேங்க. மிச்சம் இருக்க வெள்ளப்பாக தனியாக ஒரு பவுலில் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. அடுத்தது இன்னொரு பவுலில் பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட் இந்த நாலையுமே ரெண்டே ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. இது எதுக்கு சொன்னாங்கன்னா ஈவனாக வந்து கேக்கில் எல்லா பீசஸ் கூடயும் மிக்ஸ் ஆகும்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காக ஒன்றா இது எல்லாத்தையும் கலக்கி தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் மூணு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்திட்டு வெல்லம் போட்டு நான் நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது பார்த்தீங்கன்னா சுகர் தங்கச்சியும் ரெண்டு பேருமே வந்து ஒயிட் சுகர் கூட பட்டரும் இல்லாட்டி ஆயில் போட்டு தான் மிக்ஸ் பண்ண சொன்னாங்க. ஆனால் நான் இன்றைக்கி ஜாகிரியில் செய்யலான்னு சொல்லிட்டு இந்த பட்டர் கூட வெல்லம் சேர்த்து நல்லா கலக்கிட்டேங்க. இது வந்து கலக்கி நல்லா வந்துச்சுங்க. என்னென்னா இது கூட தயிர் சேர்த்துனாங்க. தயிர் வந்து நம்ம வெள்ளை சர்க்கரை சேர்த்தும் போது மேபி இதை மாதிரி வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் இது கலக்க கலக்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி திரி திரியாக தயிர் மாதிரி இந்த கேடல் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த ஸ்டேஜ் வந்துச்சுங்க. அது ஃப்ளாப் பண்ணனால அது தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு பவுலில் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்து நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க.
இந்த தடவை வந்து நான் வெள்ளை அப்படியே சேர்த்துக்கலைங்க. அந்த பாகு எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை இது கூட ஆட் பண்ணிட்டேங்க. இது ஆட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுங்க, அதனால் இதை நல்லா பீட் பண்ணி இது கூட வந்து ஆரஞ்சு தோல் வந்து துருவி எடுத்து அதை வந்து ஒரு ஸ்பூன் இது கூட ஆட் பண்ணிட்டேங்க. இதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸுக்கு பதிலாக நான் வந்து கஸ்டர்ட் பவுடர் வெனிலா ஃப்ளேவர் எடுத்துட்டேங்க, அது ஒரு ஒரு ஸ்பூன் இது கூட ஆட் பண்ணிட்டேங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டேங்க. இது கலக்கும் போது எனக்கு ஒரு டவுட்டுங்க, திரும்பவும் தயிர் சேர்த்தா அந்த மாதிரி கர்டில் ஆயிருமோன்னு சொல்லிட்டு வேறு ஒரு பவுலில் டெஸ்ட் பண்ணி பார்த்தேங்க. கொஞ்சம் இந்த மிக்சர் கூட ஒரு அரை ஸ்பூன் அளவு தயிர் விட்டு பார்த்தேங்க, திரும்ப பழையபடி கர்டில் ஆச்சு. அதனால் நான் இது கூட தயிர் சேர்த்தவே இல்லைங்க, டைரெக்டாக வந்து அந்த ஃப்ரூட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து சேர்த்திட்டேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு கப் அளவு கோதுமை மாவு, ஒரு ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், அரை ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சுக்கு இது எல்லாம் சேர்த்து பொடி பண்ணி ஒரு அரை கப் அளவு பால் பவுடர் சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துட்டேங்க. அது எல்லாத்தையுமே இந்த வெட் இன்க்ரீடியன்ட் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா கேக் பேட்டர், அதாவது அந்த ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத ஒரு ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. இது கூட வந்து நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்திக்கிறேங்க, கடைசியாக இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்தும் போது நல்லா பிளெண்ட் ஆகுங்க. அவங்க சொன்னபடியே கரெக்டான டெக்ஸ்சருக்கு கேக் மாவு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, கேக் செய்கிற அந்த அலுமினியம் பாத்திரத்தில் வந்து பட்டர் வந்து ஃபுல்லாக நல்லா திக்காக தடவி எடுத்து வச்சுட்டேங்க. இப்போது அந்த கேக் பேட்டர் வந்து இதில் சேர்த்திட்டேங்க. இது ஃபுல்லாக சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா தட்டி வைக்க சொன்னாங்க. அப்போ தான் வந்து எந்த வித பபுள்லாம் இல்லாமல், அந்த ஏர் பபுள்ஸ்ன்ற சொல்லுவோம் இல்லைங்களா, எந்த வித கேப்பும் இல்லாமல் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தான் கேக் செஞ்சேங்க. இது வந்து எனக்கு ஒரு மணி நேரம் கிட்ட ஆச்சுங்க இந்த கேக் வந்து பேக் ஆகிறதுக்கு. இடையில வந்து நான் கேஷ்யூ நட்டும் செரி கிரேப்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணிட்டேங்க. இப்போ 1 hour கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ இதை மாதிரி இருந்ததுங்க. ஒரு டூத் பீக் விட்டு செக் பண்ணி இது வெந்துருச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேங்க. நீ சைடு வந்து இந்த ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கத்தி வச்சு ஒரு தடவை ஃபுல்லாக அந்த சர்க்கிள் ஃபுல்லாமே அந்த ஒட்ட பாத்திரத்துக்கு கூட ஒட்டாமல் பார்த்து ஒரு பிளேட்டில் தலைகளாக வச்சு எடுத்து பார்த்தேங்க. கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ ஃபைனலி என் ஃபேமிலிக்காக நான் பண்ண ஹெல்த்தியான ப்ளம் கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. அப்பா ரெடி ஆகிட்டாங்க, நாங்களும் கேக் வந்து கட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோங்க. வாங்க இன்னைக்கு கேக் கட் பண்ணலாங்க. மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். சொல்லு தங்கா, இது எங்க சுட்டி பையங்க சிண்ட்ராஸ், அத்வி குட்டி அண்ணன் பையன், எங்க செல்ல குட்டி தனிஷ்கா. அப்சி சொல்லு தங்கா, ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுங்க. அடி தங்கம், சூப்பர் சூப்பர். கேக் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்பாவுக்கு விஷ் பண்ணிட்டு ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று கொடுத்தாங்க. இந்த கிஃப்ட் என்னவோ ரொம்ப சின்னதாங்க, ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. ரொம்ப நாளாக அப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு கிஃப்ட்ன்னு கூட சொல்லலாம். அப்பாவுக்கு வந்து பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி ஒரு பைபிள் வந்து இல்லைங்க, அதுதாங்க இது. தங்க நீ அப்சி கொடுப்ப ஒருத்தங்க இது அவங்க பேக்கிங் சார், எல்லாமே அவங்க பேக்கிங் தான். சூப்பர் சூப்பர். அவனோட பைபிள் வேடா பைபிள், ஆக்சுவலாக பைபிள். இந்த கிராஸும் பைபிளும் பார்த்தாலே இதுக்கு ஒரு பெரிய சுப்பீரியர் பவர் இருக்குது. இது பழைய இங்கிலீஷ் படத்துலாம் பார்த்தோம்னா டெவில் ஸ்பிரிட்டை வச்சு இதை காமிச்சானே டெவில் ஸ்பிரிட்டெல்லாம் ஓடுற மாதிரி ஒரு படம் எடுத்துருப்பாங்க. அதனால் இது வந்து ஹோலி, இது இந்த பைபிள் இது வந்து ரொம்ப ஹோலி, எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கு இது. இதுக்கு முன்னாடி எனக்கு வீடு கிரக பிரயாசத்துக்கு கசின் வந்து தண்டபாணியின் வந்து எனக்கு இந்த மாதிரி கிராஸ், ஜீசஸ் வந்து இந்த கிராஸ் இருக்கிற மாதிரி ஒரு இது ஃபோட்டோ எனக்கு கொடுத்த அப்படி, அது ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 23 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கிஃப்டை நான் ரிசீவ் பண்ணியிருக்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கு கிஃப்ட், எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. இது இது கூட இன்றைக்கி கேக் வெட்டினோம், கேக்கு வந்து என் டாக்டரு
செஞ்சுருக்கேன். அப்படி தானாக செஞ்சது சொந்தமாக தயாரித்தது ரொம்ப நல்லாயிருக்கு. சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்காகவும் ஒரு தேங்க்ஸு. அதே மாதிரி நீங்கள் வீவர்ஸ் எல்லாத்துக்கும் கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கட்டும். இந்த நாளை நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன், தேங்க்யூ. அதே மாதிரி யூடியூப்பில் வர்ற சம்பந்தி சமையல் அதையும் வந்து நீங்களும் ரெகுலராக பார்க்கணும், பார்த்து என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், தேங்க்யூ. இது தாங்க நான் அப்பாவுக்கு வாங்கின ஸ்பெஷல் கிஃப்ட். இது வந்து நான் பண்ண கேக்கு விட எனக்கு இந்த கிஃப்ட் கொடுத்ததுல தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்பா சொன்ன மாதிரி 23 இயர்ஸ் கழித்து அப்பாவுக்கு வந்து இதை மாதிரி ஒரு கிராஸ் வந்து கிஃப்டாக வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் அப்பா வந்து இது ஹேண்டியாக அது எப்போவுமே என் கூடவே இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ இனிமேல் அப்பா கூட இது எப்போவுமே இருக்குங்க. இல்லை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம பெரிய பைபிளில் சேம் அதே தாங்க, பைபிளே தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்படி இருக்கும்னு. மேபி ஒரு லென்ஸ் வச்சு பார்த்தா விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிற வேர்ட்ஸ் எல்லாம். பட் வாட் எவர், நமக்கு வந்து ஹோலி புக் எப்போவுமே நம்ம கையில் இருக்கிறது, அதுவும் கிராஸ் ஓட் இருக்கிறது ஒரு டிவைன் தான் இல்லைங்களா. ஸோ இந்த ஒரு கிஃப்டை வந்து எனக்கு இன்னைக்கு கண்ணில் காமிச்சு இந்த கிஃப்டை அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணதில் எனக்கு ஹாப்பிங்க. கேக்கெலாம் கட் பண்ணி முடிச்சுட்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லோரும் சாப்பிட்டாங்க. இப்போ அம்மா சாப்பிட்ருக்காங்க, அத்தையும் அம்மாவோட சேட் டைம்ங்க. அம்மா அத்தையும் பேசினாங்கன்னா நேரம் போகிறதே தெரியாது. அவங்க ரெண்டு பேர் பேசினாங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்ருக்காங்க. தனிஷ்காவும் அத்விக் பார்த்திங்கன்னா பால் வீசி விளையாண்டுருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச டோராவோட டைலாக், நாங்கள் ஜெயிச்சிட்டோம் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு விளையாண்டுருக்குறாங்க. சம சேட்டைங்க ரெண்டு பேர் ஒன்றும் சேர்ந்தாங்கன்னா கையிலேயே பிடிக்க முடியாது. ஓவர் எக்ஸைட்டடாக இருக்காங்க ரெண்டு பேரும். இன்றைக்கி சம்மந்திக்கு ரெண்டு பேரும் பேசி முடிச்சிட்டாங்க. அத்தை வந்து தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ரொம்ப நாளாக பேசவே இல்லை, பேசுறதுக்கு டைமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் இன்னைக்கு ரொம்ப நேரம் பேசிட்டோம், டயர்டாகி டயரும் பேசுனதே டயர்டாகி ரெண்டு பேரும் தூங்க போகிறேங்க. குட் நைட். இது அம்மாவோட சீரியல் டைம்ங்க. அம்மா வந்து சித்தியில் வெண்பாவை தேடிட்டு இருக்கிறாங்க. வெண்பா இன்னும் கிடைச்சாங்களா இல்லையான்னு தெரியல. ஆச்சுங்க, இதான் கடைசி, இதோடு நோக்கி போகிறோம். கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சுங்க. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்பாவுக்கு வாங்கின கிஃப்ட்டும் சரி, ப்ளம் கேக்கும் சரி, எல்லாமே அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோங்க. நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். இது வந்து அம்மாவுக்கும் பொண்ணுக்கு உண்டான டைம்ங்க. ஏன்னா இப்போ எல்லோரும் தூங்க போயிட்டாங்க. ஐ மீன் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சு எல்லாமே பெட் டைம் போகிற நேரம் எங்களுக்கு உண்டான டைம். நாங்கள் கொஞ்சம் நேரம் அரட்டி அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் மெதுவாக தான் தூங்க போவோங்க. எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங் அவர் சேனல். ஸ்டே பிளஸ். பாய். எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.